அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா பரக்காத்துக்கு. இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ நாட்கள்லயே அதாவது வாரத்திலேயே சிறப்பான நாளா அல்லாஹ்வால சொல்லப்படுற வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமையில ஒருத்தர் குர்பானி கொடுக்காமலேயே ஒரு ஒட்டகத்தை, ஒரு மாட்டை, ஒரு ஆட்டுக்குட்டிய, ஒரு கோழிய மற்றும் முட்டைகளை தர்மம் செஞ்சவரா அல்லாஹ்வால கூறப்படுறார். தர்மம் செய்யாமலே குர்பானி கொடுக்காமலே இது எப்படி சாத்தியமாகுது? அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை சிறப்பான நாள்ல. வாங்க இந்த பதிவை ஆதாரபூர்வமா பார்க்கலாம். ஆதாரம் ஷஹீஹ் முஸ்லிம். இந்த ஒரு ஹதீஸா அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. மலக்குமார்கள் ஜும்மா தொழுகை அப்போ பள்ளியோட வாசல்ல நின்றுப்பாங்க, அதுவும் ஒரு ஏட்டு பதிவோட. அந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, முதன் முதலா பள்ளிக்குள்ள நுழையிறவங்க, அதாவது ஜும்மா தொழுகைக்காக முதல் முதல் கால் எடுத்து உள்ள வைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் தாலா ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்ததுக்குரிய நிலைய கொடுக்கறான். அதுக்கடுத்து வரவங்களுக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மையை அளிக்கிறான். அதுக்கடுத்தடுத்து வரவங்களுக்கு ஆட்டுக்குட்டிகளையும், அதன் பின்னர் வருபவங்களுக்கு கோழியையும், அதன் பின்னர் வருபவங்களுக்கு முட்டைகளை தர்ம செய்ததாகவும் நன்மைகளை அல்லாஹு தாலா அளிக்கிறான். இவ்வாறு ஜும்மா தொழுகையில பலவிதமான சிறப்புகள் இருக்கு. இந்த மாதிரி தொழுகை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மலக்குமார்கள் வாசலில் நின்று கொண்டு இந்த ஒரு வேலையை செய்யறாங்க. அதன் பின்னர் இமாம் மிம்பர்ல போய் அமர்ந்த பின்னாடி அவங்க தன்னோட ஏடுகளை மடக்கி வச்சுட்டு இமாம் உரையாற்றுதை கேக்குறாங்க. இமாம் உரையாற்றுறப்போ எவர் ஒருவர் செவி கொடுத்து மௌனமாக அமர்கிறாரோ அவருடைய வாரங்களின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. மாஷா அல்லாஹ், இந்த ஒரு வெள்ளிக்கிழமைக்கு இவ்வளவு சிறப்புகள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சரியான முறையில உபயோகிச்சோம் அப்படின்னா எவ்வளவோ நன்மைகளை நம்ம மறுமைக்காக சேர்த்து கொண்டு போக முடியும். அல்லாஹு அக்பர். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அல்லாஹ் நன்மை செய்வானாக. எவர் ஒருவர் மக்களை சரியான மார்க்க வழியில் அழைத்து செல்கிறாரோ, அதனை பிறருக்கு பகிர்கிறாரோ, அவர்களை விட சொல்லால் சிறந்தவர் எவருமல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தலா பரகாத்து.